ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பியுடைய சிலபஸ் பத்தின ஒரு சில முக்கியமான தகவல்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வுக்குரிய நியூ சிலபஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. ஸோ பேசிக்கலி இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரத்துல நம்ம நியூ சிலபஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ புது சிலபஸ் வரப்போகுது அப்படிங்கிற அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண உடனேவே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிட்ட கேட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, மேம் கண்டிப்பாக சிலபஸ் மாறப்போதா, 100% வந்து சிலபஸ் மாறுமா அப்படின்னா, எஸ் முன்னாடி வரைக்கும் 99% அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கவர்மெண்ட் தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க சிலபஸ் மாறப்போகுது அப்படின்றத தெளிவாகவே. ஸோ கண்டிப்பாக சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது. இது ரொம்ப ஆப்வியஸ் தாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக சிலபஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. இப்போ இருக்கிற பசங்க நம்மளை விட அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் பெட்டராக இருந்துச்சுன்னா தான் நம்மளாலையும் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சிலபஸ் சேஞ்ச் ஆக போகிறது ஷுர் தான், 100%. நான் சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா, ஐயோ நான் இவ்வளோ நாளாக ஓல்டு சிலபஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேனே, அப்போ இது எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்னா, தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. ஓல்டு சிலபஸ் வந்து பேசிக்ஸ் நிறைய இருக்கக்கூடிய சிலபஸ். பேசிக்ஸை படிக்காம எப்படி அட்வான்ஸ் படிக்க முடியும்? ஸோ நீங்கள் பேசிக்ஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணாதான் அட்வான்ஸ்டு கண்டென்ட்டை நம்ம தொடவே முடியும். ஸோ நீங்கள் ஓல்டு சிலபஸில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, நீங்களாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பேசிக்ஸை ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க, இன்னொரு தடவை உட்காந்து ஃபுல்லாக படிங்க. இந்த சிலபஸை இக்னோர் பண்ணிட்டு புது சிலபஸ் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட், அது ஜிஎஸ்டிகேவா இருக்கட்டும், நம்மளோட எஜுகேஷன் மெத்தடாலஜியா இருக்கட்டும், இல்லை மெயின் சப்ஜெக்டா இருக்கட்டும், ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறத 100% கவர் பண்ணி முடிச்சிருங்க. புது சிலபஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கண்டென்ட் வரும், அதை நம்ம இதை படிச்சு முடிச்சாதான் கவரே பண்ண முடியும். ஸோ ஓல்டு சிலபஸ் படிச்சது யூஸ் இல்லையா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இதை நீங்க படிச்சீங்கன்னா தான் அட்வான்ஸ்டுக்கு போகவே முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் வரக்கூடிய க்வெஸ்சன் என்னன்னா, நியூ சிலபஸ் அப்போ கஷ்டமா இருக்குமா, நிறைய ஆட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா மேக்சிமமாவே 15-20% வரைக்கும் தான் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல சேஞ்சஸ் வராது. விச் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸ்ல தான் 80% கிட்ட இருக்க போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு 10-15% படிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 10-15% மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளால ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுமே யூஜிசி நெட்டு சிஎஸ்ஐஆர் நெட்டு சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை அட்டன் பண்ணிருக்கீங்களா, அட்லீஸ்ட் சிலபஸை ஒரு தடவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. ஸோ கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அட்வான்ஸ்டு கண்டென்ட்ன்றப்ப நீங்க பேசிக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா படிச்சிடலாம், ரொம்ப எல்லாம் கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட், இது இப்போ வந்து டைம் போதுமான்ற இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு. இப்போ புது சிலபஸ் ரிலீஸ் பண்ணி உடனே எக்ஸாம் வச்சிருவாங்களா, எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. புது சிலபஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா மினிமமா நம்மளுக்கு 3-4 months டைம் கொடுப்பாங்க. இது மினிமம்னு நான் சொல்றேன், இதுக்கு ஜாஸ்தியாகவும் நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்கலாம். ஏன்னா புது சிலபஸ் மாறுது அப்படின்னா சப்ஜெக்ட் மட்டும் மாறாது, நம்மளோட எஜுகேஷன் மெத்தடாலஜி பாட்டும் மாறும், ஜிஎஸ்டிகேலையும் ஒரு சில பகுதிகள் ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நம்ம அதை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் வேணும் இல்லையா. ஸோ அதனால கவர்மெண்ட் கண்டிப்பா டைம் கொடுப்பாங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நீங்க பழைய சிலபஸை ஃபுல்லா வந்து கோத்ரூ பண்ணி 100% முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா புது சிலபஸை நம்ம பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி கடந்து போயிடலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம அகாடமியோட கைடன்ஸ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஓப்பனா இருக்கு. நம்ம மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் பிஜிடிஆர்பிக்கு. ஸோ இதுல எந்த சப்ஜெக்ட் சேர்ந்தவங்களா நீங்க இருந்தீங்கனாலும் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களோட கலீக்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பிஜிடிஆர்பியில பாஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிஜிடிஆர்பியை பத்தி என்ன கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, அது ரிலேட்டடா உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் கூடிய சீக்கிரமே. அண்ட் கோர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி டீடைல்ஸ் விசாரிச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ரொஃபசர் அகாடமி சார்பா ஆல் தி பெஸ்ட்.